சரி நீ மீன் வெட்றதுக்கு கட்டையங்கப்பா நரக்கு வரிதா இது வேற கட்டை இல்ல இது வேற பலகை பலகை வெச்சிட்ட வருதுற கட்டை இது என்ன கறி வெட்ற கட்டை எல்லாம் வெட்ட மாட்டியா அதிகமா பாருங்க வீடியோக்குள்ள வாங்க இந்த கட்ட தான் வள்ளத்துக்கு போற வங்கு வங்கனா நிறைய பேருக்கு தெரியாது தூக்கி அடிச்சா மனுஷன் சங்கு நான் கஷ்டப்பட்டு கருவிக்கில இருந்து எடுத்துட்டு வந்த கட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் சரி தூக்கி போட்டுறேன் இப்போ இந்த இவ்வளவு பெரிய மீனை வெட்டணும்னா என்ன கட்ட வேணும் நான் எது இருக்கேன் நீ எல்லாம் முந்திரி கொட்ட மாதிரி பண்ணுவ பொறுமையா பண்ணுவா தான் வச்சிருக்கேன் பாரு அழகான கட்டை அழகான கட்டை சரியான கட்டை இது மேல வைக்கிறோம் செம கட்டை கறி ஒட்டுற கடையிலோட எவ்வளோ இப்படி கட்ட இருக்காது அம்மா இரு பாடு தூக்கி ஆனால் நீலாம் வந்துக்கிட்டு சரியான ஒரு கஞ்ச பிசினாரிடா தெரியுதுல்ல அதம்மா வெட்டுற வேலையை பாரு என்ன கொடுங்க கொடுங்க என்னத்தை பிடிச்சி என்னத்தடி நத்து பிடிச்சிருக்கா நத்து பிடிச்சல அஞ்சு செகண்டில் பிடிச்ச மூன்று நத்தைகள் நெக்ஸ்ட் உங்கள் மீனவன் வீடியோவில் இந்த நத்த வீடியோ தான் பிரம்மாண்டமாக வரப்போகுது பிடிக்கிற நத்தை எவ்வளோ சேர்ந்து தான் பிடிக்க போகிறாங்க இது எவ்வளோ வந்துக்கிட்டு ரப்பாக இருந்தாலும் எங்கள் சின்ன கத்திக்கு இந்த தோல் அடிமை தான் மீனை வந்து 65 மாதிரி பொறிச்சு கேட்டாங்க அதாவது சில்லி சிக்கன் மாதிரி ரோட்டு கடையில் பண்ணி தருவாங்கள்ல அதே மாதிரி பண்ணி தராமல் கேட்டாங்க அதுக்காக இன்றைக்கி இதை எல்லாத்தையும் நல்லா நைஸ் நைஸாக வெட்டி 65 போட போகிறேன் அதாவது கடலில் வாழ்கிற ஒரு கறி இனம் தான் இது அதாவது இந்த பிராண மீன் நிறைய இடங்களில் பார்த்துருப்பியா நிறைய வீடியோவில் பார்த்துருப்பியா இது இதோட சதை அப்படியே கறி ஆட்டுக்கறி மாதிரியே இருக்கும் அப்படியே அழகாக சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நாங்கள் இதை வந்து சுட்டு சூப்பராக சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி சில்லி போட்டு சாப்பிட போகிறோம் அதாவது மறுபடியும் வந்துக்கிட்டு உங்கள் வாயில் வந்து எச்சி ஊற வைக்க போகிறோம் அதுக்கு தான் வந்துக்கிட்டு இந்த பிளானிங்க மங்காளி கழுவுங்க நல்லா அலசிருங்க இதெல்லாம் நல்லா தண்ணி நல்லா வடிச்சிருங்க
என்ன கேமராமேன் ஓட்டுவாரு க்ளோஸ் அப் லைடிங்க மீசை பற்றி எதுவும் சொல்லலா நம்ம கெட்டப் பற்றி எதுவும் சொல்லலாம் ஏதாவது சொல்லுங்க அச்சா கெட்டப்புக்கு எதாவது அர்த்தம் வேண்டாமா எதுவும் சொல்ல போகிறது கிடையாது என்னோட ரசிகர்கள் கமெண்ட் பண்ணுவாங்கப்பா அப்பா பாரு கெத்த அண்ணனோட கெத்த நல்லா இருக்கா சரி நாங்கள் இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மசாலாவை வரவ போகிறோம் இன்றைக்கி வந்துக்கிட்டு நாங்கள் கற்றுக் கொடுத்த மாதிரி என் சிசியாக வந்துக்கிட்டு அழகாக மசாலாவை வர வைப்பில் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் சரிண்ண ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கங்க இன்றைக்கி மசாலா மேலேயே போட போகிறோம் ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கங்க தண்ணி ஏற்கனவே அதில் பரலாமல் இருக்கும் ஒரு எலுமிச்சப்பழம் புளிப்பு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு சிக்கன் நைஸ் சிக்கன் ரொம்ப மீன் நைஸ் ஆகணும் மெது கொடுத்துரும் சாதா இரண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இருதளவு பெப்பரு தேவையான உப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்குங்க ஒரு கரண்டி மைதா மாவு எடுத்துக்குங்க அதான் நல்லா கட்டியாக மசாலா பிடிக்கிற ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மைதா எந்தளவுக்கு போட்டியலோ அதே அளவு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா மீனில் பரவாயில்ல தண்ணி இருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் போதும் மிக்ஸ் பண்ணிடுவோம் மசாலா எல்லாம் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுமோ ஊற வச்சுங்க ஊற வைக்க ஊற வைக்க மெது கொடுத்து நல்லா மசாலா மீனில் பிடிக்கும் அது உங்கள் விருப்பம் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்பேன் ஊற வச்சுட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடுவேன் நேரத்துக்கு மேலே ஊற வச்சிட்டேன் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் மீன் தானே சீக்கிரம் வந்துடும் டேஸ்ட்டு என்ன மரியாச்சு காலையில் இருந்து ஒன்றும் சாப்பிடலன்னா சோறு கிடையாது ஏதாவது சைடு சாத்திங்கிறது தான் செம்ம டேஸ்ட்டு அப்படியே அதான் அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு வந்து சிக்கனும் நல்லாயிருக்கு பார்க்குறது சிக்கன் மாதிரி இருக்குது இந்த வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் தான் சொல்லுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்கப்பா செம்ம நன்றி
டாடா.